அண்ட் 2000லேருந்து 2013 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரிசையாக உங்களுக்கு நிறைய படங்கள் வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து குறைய ஆரம்பிச்சுது. ஸோ இதுக்கான காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? தெரியலிங்க. நிறைய என்னை சந்திக்காதவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா திமிருனால எனக்கு கிடைக்கலன்னு சொல்லுவாங்க, இல்லைனா நான் வந்து டைரெக்ஷனில் தலையிடுறேன்னு சொல்லுவாங்க, இல்லைனா எக்ஸட்ரஸ் இருக்குது அது இங்கே சொல்லலாமான்னு தெரில, கேஸ்ட் பேஸ் பண்ணி பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்கியூஸ். அதை என்னை சந்திக்காதவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. நான் இதுவரைக்கும், லெட் மீ மேக் இட் ஆஃபிஷியலி கிளியர் த்ரூ திஸ் இன்டர்வியூ, இதுவரைக்கும் நான் டைரக்ஷனோட இடத்துல போய் நின்னதே கிடையாது. மானிட்டர் கூட நான் பார்த்தது கிடையாது. இப்போ வரைக்கும் இந்த இதுக்கு என்ன ஃப்ரேம் வச்சுருக்கேன்னு கூட எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு கூட தெரியாது. ஸோ அது இப்படி தான் நான் வந்து சினிமாவில் இருக்கேன். பட் பீப்புள் ஹூ டோன்ட் நோ மீ, யார் என்ன தெரியலையோ, தே சே திஸ். தென் காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. ஐ டோன்ட் நோ அது இந்தியாவிலேருந்து என்றைக்கு ஒழியும்னு தெரியல. ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி அரசியல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சமீப காலமாக சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அது எதனால் சொல்கிறீங்க? தெரிலிங்க, அது ஜாதி எங்கே தான் இல்லைன்னு சொல்லுங்கள். கோட்டாவுக்கு மட்டும் போய் நிற்கிறாங்கல்ல எல்லோரும். ஜாதி இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லாருமே ஜாதி அடிப்படையில் கோட்டாவில் போய் எனக்கு ஜாப்லேருந்து காலேஜ் அட்மிஷன்லேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. அப்புறம் வேறு ஜாதி எங்கேயும் இல்லை. ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே இப்போ எந்த கோச், நான் பேர் எடுக்க விரும்பலை, இட்ஸ் அ ஃபுட்பாலர், என் கோச் என்ன இதில் இருந்தாரோ அந்த பையனுக்கு கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்கலையே. நான் ஒரு காலேஜில் 85% வாங்கிட்டு போய் சீட் கேட்குறேன், 35 வாங்கினதுக்கு கொடுத்தாங்க. ஸோ ஸோ வேர் இஸ் நோ கம்ப்ளைண்ட்ஸ் பட். ஸோ ஜாதி எங்கே இல்லை, இங்கே ஜாதி இல்லை சொல்கிறீங்களா? கேன் எனிபாடி டினாய்? அப்படியே கண்டிப்பாக ஜாதி எல்லா இடத்துலையும் இருக்குது. அரசியலில் மட்டும் கிடையாது, சினிமாவில் இருக்குது, இலக்கியத்தில் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஜாதி இருக்குது. ஊடுருவி கிடக்கிறது தான் ஒரு விஷயம். ஓகே.